கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலையில் உள்ள புகழ்பெற்ற அண்ணாமலையார், உண்ணாமலையம்மன் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளுக்கு செண்டைமேளம் நாதேஸ்வரம் வழங்க திருக்குடை மாடவீதி உலா நடைபெற்றது. பஞ்சபூத தலங்களில் அக்னித்தலமாகவும் நினைத்தாலை முக்தி தரும் சிறப்பு கொண்டதுமான திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா நாளை குடியேற்றத்துடன் தொடங்குகிறது. வரும் 6 மாலை 6 அண்ணாமலையார் கோவில் பின்புறம் உள்ள 2668 அடி உயரமுள்ள மலையின் மீது திருக்கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்படும். 10 நடைபெறும் இத்திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் போது காலை மற்றும் இரவு பஞ்சமூர்த்திகள் மாடவீதி உலா அரங்கேறும். இதில் சுவாமிகளுக்கு மேல் கட்டப்படும் திருக்குடைகளை ஒவ்வொரு ஆண்டும் புதியதாக சென்னை பல்லாவரத்தைச் சேர்ந்த ஸ்ரீ அருணாச்சலா ஆன்மீக சேவா சங்கத்தின் சார்பில் அண்ணாமலையார் கோவிலுக்கு காணிக்கையாக வழங்குவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் 18 வருடமாக சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பில் 10 திருக்குடைகளை ஸ்ரீ அருணாச்சலா ஆன்மீக சேவா சங்கத்தின் சார்பில் வழங்கினர். அண்ணாமலையார் கோவிலில் இந்த திருக்குடைகளுக்கு சிறப்பு வழிபாடுகள் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. இந்த திருக்குடைகள் செந்தைமேளம், நாதஸ்வரம், ஆடல் பாடலுடன் ராஜகோபுரம் முன்பாக மாடவீதிகளில் ஊர்வலமாக வலம் வந்தது. பின்னர் இவை ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு அண்ணாமலையார் கோவிலில் ஒப்படைக்கப்பட்டன.